ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் கார்பெண்டர் வேலைக்கு தேவையான ஹேண்ட் டூல்ஸ்களை. முதலாவதாக கொபின்சர். கொபின்சர் இது வந்து பலகையில் ஒரு டிசைனுக்கு வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுது. இது வந்து ஹேண்ட்ஸ், அதாவது வால் அண்ட் செல்லு, பலகைகளை அறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணேன். இதோட பல்லுகளை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம், சாஃப்டிங் பண்ண மாதிரி. இது வந்து மார்க்கிங் கேஜ் உண்டு. இதுக்கு நாங்கள் வரகிலை என்று தமிழால் செல்லு. நாங்கள் இதை மார்க் பண்ண மாதிரி காட்டுவேன். இந்த மாதிரி இதாக்கி இந்த மாதிரி செஞ்சால் இப்படி ஒரு கீரோண்டு வந்துடும். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் பார்ப்போம், தனியாக அது உண்டு சமைக்கிற மாதிரியும் பார்ப்போம். இதில் வந்து நான் ரூலரில் இயக்கிய மாதிரி இந்த இஞ்சி இஞ்சி கணக்கு வந்து மார்க் பண்ணி வச்சு எங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சு டைட் பண்ணி கொண்டு எங்களுக்கு யூஸ் பண்ணிடும். நான் அது சம்பூர்ணமாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன். இது வந்து ஸ்லைடிங் பெவல் கேஜ், அதாவது ஒரு பாகையொண்ட எங்களுக்கு மார்க் பண்ணணுமனு என்னால் அந்த பாகையை செட் பண்ணி இதை செட் பண்ணின நாங்கள் பாகை இந்த மார்க்கை வச்சு எங்களுக்கு அதை கீறி கொடுறதுக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் 90 பாகைக்கு செட் பண்ணுவேன். இப்போ 45 செட் பண்ணேன். இது 45 பாகை. எங்களுக்கு தேவையான குறைச்சி தேவையான பாகைக்கு வளைச்சி வச்சால் அதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த மாக்கை அதில் வச்சு கீறி கொள்ளிடும். இது வந்து முழு மட்டம் அண்டு மூல மட்டம்னு சொல்லு. இதுக்கு வந்து இங்கிலீஷ் பேருக்கு ட்ரை இஸ்கேயா. இது வந்து மெசரின் டேப், சாதாரண டேப் தான். இது சென்டிமீட்டரும் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இன்ச் கணக்கு ரெண்டும். இது வந்து பிளேனர், பிளேனரில் பெரியது. இது வந்து பலகையில் ஷேப் பண்ணதுக்காக யூஸ் பண்ணது. இது பிளேனரில் வந்து சின்னது. இது வந்து சின்ன சின்ன இடம்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளணும் என்ன, இதால் தான் தேய்ச்சி குறைச்சிக்கோற. இது வந்து மெலட். இது வந்து பொதுவாக தட்டுகத்துகளுக்கு யூஸ் பண்ண, சீசல் செட்டுகளை வச்சு தட்டணும். இதில் தான் மெயினாக இல்லாமல் சுத்தியல்களால் அடிக்க போனால் எங்களோட சீசல் செட் வந்து பாவிக்கிய காலம் குறையும். இது வந்து சீசல் செட்டில் வந்து நான் 3 சைஸுக்கு எடுத்தீங்க, அந்த 3 சைஸ் டேம். ஒரு இன்ச், அரை இன்ச், கா இன்ச். இது வந்து நாங்கள் எலிஸ் கூறண்டு இல்லைங்க. இது வந்து பொதுவாக ஷில்லாக்கத்துகளுக்காக எடுக்குங்க, ஆணியல் இருக்கிறதுகளுக்கு. இதால் ஒரு பஞ்ச் ஒன்று அடித்து அந்த ஷில்லு தான் ஆணியல் இருக்கிறதுகளுக்காக மார்க்கின்கள் பண்ணிக்கொள்ள. இதுவும் வந்து கேட் ஜோண்டு தான்.
இதுலேயும் வந்து அந்த முத காட்டின மாதிரி சேம் தான், நீ ரெண்டு மாடலில் அதிலே மார்க் ஆகுது. இது வந்து சுத்தியல் ஹேமரண்டிய ஹேமர். இது வந்து ஹேண்ட்ரில் புருமேண்டும் ஜெல்லி செல்லு. இது வந்து பலகைகளை வெட்டியதுக்கு குத்தியலை வெட்டியதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டராக யூஸ் பண்ணுது. இதை வந்து மேசையில் வச்சு இறுகி கொண்டு கையால் டைட் பண்ணி இந்த கண்ட்ரோலுக்காக இது யூஸ் பண்ணு. நான் வந்து காட்டுக்காம வெட்டுக மாதிரி இந்த மாதிரி கட்டையை வச்சு கையால் தள்ளி பிடிக்கணும். கட்டையை வச்சு கையால் தள்ளி பிடிச்சி வாழால் வெட்டையிலும் என்னென்னா நல்லா பேலன்ஸ் ஆகி, இல்லாமல் சும்மா கட்டையை மட்டும் பிடிச்சி கொண்டு வெட்டையில் வே. இது வந்து சீசல் செட்டை வந்து ஷாஃப்ட் பண்ணதுக்காக எடுக்க ஸ்டோன் கல் உண்டு. இதை ஷாஃப்ட் பண்ண மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் எழுத்தாரன். இது வந்து ஜி கிளாம்ப், அதாவது ஏதாவது ஒன்று பொருத்தி கொள்ளத்துக்கு அதாவது சப்போர்ட்டர் ஒன்று, இது ஏதாவது டைட் பண்ணி வச்சு டைட் பண்ண. இது வந்து ஹெக்ஸோ பிளேட் ஹெக்ஸோ ஃப்ரேம். இது வந்து எங்களுக்கு ஆணியலை வெட்டி போகிறதுக்கு தேவையாகுது, ஆணியில் தலையை வெட்ட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.